வணக்கம். இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் மாமன்னன் திரைப்படத்தை இயக்கியிருக்கார். அந்த படம் மேல ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அந்த படத்துடைய ட்ரெய்லர்லாம் கூட வந்துச்சு. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட இந்த சாதிக்கு எதிராக, அந்த சாதிக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள், அதுக்காக நாங்கள் வந்து படங்கள் எடுக்கிறோம், அதுக்கான கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்த தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய படத்துலேயும் அதை வந்து பேசுகிறார் அப்படிங்கிறப்போ அது ஒரு நல்ல விஷயம்தான். இப்படி தான் எல்லாருமே பார்த்தோம். ஆனால் சமீபத்தில் அவருடைய இன்னொரு முகம் வெளிவந்தது. அவருடைய, அதாவது அவர் மேலே மிகப்பெரிய அளவில் மரியாதையை வைத்திருந்த பல சினிமா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி. என்னென்னா, நடிகர் ஜி மாரிமுத்து அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து எல்லாரையும் கண்டபடி திட்டுவார் ஷூட்டிங் ஸ்பாட்டில், செட்டில் அடி வந்து பயங்கரமாக அடிப்பார். அது சின்ன ஆளாக இருந்தாலும் சரி, பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அதுமாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டரு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு எல்லாரையும் அடி அடின்னு அடிப்பார். ஒரு காட்சி நல்லா வர்றதுக்கு அதுமாதிரி யாராவது யாரையாவது அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி படத்தில் வருதுன்னா ரியலாகவே அடிக்கணும்னு சொல்லுவார். இவன் அடித்தா நீல செத்தாக பெறுவேன், அடியா உண்மையாகவே அடியாவனே அப்படின்னு கேட்டு வாங்குவார் ஒவ்வொரு அடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு, இந்த மாதிரி ஆள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசிப்பேன் நான் அவரை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அந்த அதிர்ச்சியிலேருந்து நம்ம மீண்டு வரல. அதுக்கப்புறம் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வடிவேலு அவர்களும் சேர்ந்து மாமன்னன் படத்துக்கான ஒரு சிறப்பு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த படம் வந்து ஷூட்டிங் முடிகிற வரைக்குமே டைரக்டர் தான் ரொம்ப டென்ஷனில் இருந்தார், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பூரா அடி தான், பயங்கரமான அடி தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறார் இந்த விஷயத்தை. எல்லாரும் அடி, எல்லாரும் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்கும் அடி, கண்ணம்னு கத்துவார், ஒரே ஒரே போர்க்களம் மாதிரி இருக்கும் ஷூட்டிங் அவரோட. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்படி பேசியிருக்காரு, மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சாதி அப்படிங்கிறதே என்ன, அதிகாரம் அப்படிங்கிறதே நம்ம என்ன சொல்கிறோம், எங்கே நம்ம அதிகாரத்தை செலுத்தினா திரும்பி அவங்க நம்ம மேலே அதிகாரத்தை செலுத்த மாட்டாங்களோ அதுதான் சாதி, அதுதான் பிரச்சனை. இப்போது ஒரு கணவன் வந்து மனைவி அடிக்கிறான் அப்படின்னா எதனால் அடிக்கிறான், மனைவி வந்து திருப்பி அடிக்க மாட்டாங்க தைரியத்தில் அடிக்கிறான், அப்போ அது ஒரு சாதி தான். நான் வந்து என்னுடைய உதவி இயக்குநர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டரை திட்டுறேன் அடிக்கிறேன் அப்படின்னா அவங்க என்ன திருப்பி அடிக்க மாட்டாங்க திட்ட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணம், அது ஒரு சாதி தான் அப்படின்னா அவர் அந்த பேட்டியில் சொல்கிறார். இப்போ எவன் ஒருத்தர் நான் வந்து என் மேலே அதிகாரத்தை செலுத்த முடியும், அவனால் என் திருப்பி அதிகாரத்தை என்னோட செலுத்த முடியாது நான் நம்புகிறல, இந்த அதிகாரம் தான் சாதி. அப்போது இவருடைய நிலைப்பாடு தான் என்ன, இவரே சொல்கிறாரு ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி நம்ம வந்து பேசுகிறோம், அவங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசுகிறோம், அந்த வழி என்னென்னு எனக்கு தெரியும், அதுமாரி யார் மேலே நம்ம அதிகாரத்தை செலுத்தினா திருப்பி செலுத்த மாட்டாங்களோ அவங்க மேலே அதிகாரத்தை செலுத்துகிறோம், அதுதான் சாதின்னு சொல்லி இவரே சொல்கிறார். அப்போ இவரே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரை, அதுமாரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரையும் போட்டு கடுமையாக அடிக்கிறது, இந்த ஃபிசிக்கல் அப்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிற அந்த விஷயம் அதை வந்து பண்ணுறாரு. அப்போது இது வந்து தப்புன்னு இவர் சொல்கிறாரா சரின்னு சொல்கிறாரா, அப்படி சரின்னு சொல்றதா இருந்தா இவருடைய கருத்துக்கும் இவருடைய இந்த கருத்துக்கும் வந்து முன்பின் முரணா இருக்கு. அப்படி தவறுன்னு சொன்னா இவர் அதுதான் செய்யறாரு. அப்ப இவருடைய நிலைப்பாடு என்ன, அப்ப இவருடைய நிலைப்பாடு வேற, படத்துல இவர் பேசுற விஷயங்கள் எல்லாம் வேறையா, இதை வந்து சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே ஒரு கேள்வியா எழுப்பிட்டு வர்றாங்க மாரி செல்வராஜ் அவர்கள் மேல. இவர் மிகப்பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு இப்போ சோசியல் மீடியா ஓபன் பண்ணா. இதுக்கான ஒரு விளக்கத்தை மாரி செல்வராஜ் அவர்களே கொடுத்தாதான் நல்லா இருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் மற்றவங்களுடைய வழியை பேசுகிறோம், மற்றவங்களுடைய கஷ்டத்தை வந்து பேசுகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய இவங்க, ஒரு சக மனிதனை தன்னுடைய படைப்பு சரியாக வரணுங்கிறதுக்காக போட்டு காட்டு மிராண்டித்தனமாக இப்படி அடிக்கிறது, இப்படி வந்து அப்யூஸ், ஃபிசிக்கல் அப்யூஸாக இருக்கட்டும் அல்லது வார்த்தைகளால் பண்ணக்கூடிய அப்யூஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது தான். அதுலேயும் ஃபிசிக்கல் அப்யூஸ், ஒருத்தனை வந்து உடல் ரீதியாக ஒருத்தனை வந்து துன்புறுத்துவது அடித்து அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் ஏற்புடையது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதுக்கு வந்து நிச்சயமாக மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும். ஏற்கனவே இயக்குனர் பாலா அவர்கள் மேலேயும் அப்படி ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அதுமாதிரி கே எஸ் ரவிக்குமார் அவர்களில் கூட சொல்லுவாங்க அவர் வந்து அடிப்பார், ஆனால் இந்த அளவுக்கு யாரும் சொன்னதில்லை கே எஸ் ரவிக்குமார் அவர்களை, கோவப்படுவார் அடிப்பார் ஒரு அளவுக்கு தான், ஆனால் இந்த அளவுக்கு காட்டு மிராண்டித்தனமாக அவர் வந்து எல்லாரையும் போட்டு தாக்குவார் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லி நம்ம பார்க்கல. அது வந்து பாலா அவர்களுக்கு தான் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் இப்போ அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லாரும் சொல்லி கேள்விப்படுறோங்கிறப்போ நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியை இது வந்து ஏற்படுத்தியிருக்குங்கிறது தான் உண்மை. நீங்கள் இது பற்றி உங்களுடைய பார்வை என்னங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கான விஷயத்தை நம்ம இதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சம்மந்தப்பட்டவங்க மாரி செல்வராஜ் அவர்கள் அவரோட பணியாற்றக்கூடியவங்க மேற்கொண்டு சொன்னால் மட்டும்தான் நம்ம வந்து அதை பற்றி புரிஞ்சுக்க முடியும்.
உங்களுடைய பார்வை என்னங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து இது மாதிரி பல விஷயங்களை பற்றி பேசுவோம். நன்றி.